ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது, அதாவது நிறைய பேட் கமெண்ட்ஸ். அதாவது நான் வந்து ஸ்லேட் பென்சிலை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்கு நிறையவே பேட் கமெண்ட்ஸ் வருது. அதாவது நீங்கள் பேட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பண்ணாமல் போங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதாவது ஒரு வீடியோனா பேட் கமெண்ட்ஸ் வராது தான் செய்யும், நல்ல கமெண்ட்ஸ் வராது. அதை வந்து நான் நல்லாவே புரிஞ்சுருக்கேன். இப்போ ரீசெண்டாக காலகட்டத்தில் புரிஞ்சு வச்சுருக்கேன், ஓகேங்களா. ஆனால் என்ன, யூடியூப்பை விட்டு வெளியே போ, எங்களை எதுக்கு தொல்லை பண்ணுறா யூடியூப்பில் வீடியோ போட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் உங்களுக்கு வந்து ரைட்ஸ் கிடையாது, ஓகேங்களா. நல்லா சொல்கிற கேட்டுக்கிடுங்க, யூடியூப் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம், அதில் யார் வேணாலும் வீடியோ போடலாம், யார் வேணாலும் எப்படி உங்களுக்கு பிடிக்கலையா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, ஓகேங்களா. அதுக்கு நீ இந்த ஸ்லேட் பென்சிலுக்கு வியூக்காக தான் போடுற, நீ அதிக வியூஸ்க்காக இந்த ஸ்லேட் பென்சில் வீடியோ போடுற, அப்போ நீ போடு. நான் அதிக வியூஸ்க்காக போடுறோம்ல, அதே மாதிரி நீ போடு. ஏய், அந்த அதிக வியூஸ்க்காக வீடியோ போட விட போடுங்க, அந்த வீடியோவால் எனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது, தெரியுமா. அந்த வீடியோவுக்கு எனக்கு வந்து யூடியூப் வந்து எந்த ஒரு சலுகையுமே தராது. ஏன்னா அடுத்தவங்க வீடியோ எடுத்து போடுறேன்றேன், அடுத்தவங்க வீடியோ போடுறதுனால எனக்கு வந்து யூடியூப் ஒரு சலுகை தராது. அதையும் பொறுத்துக்கிடுங்க, எதுக்காக நான் அந்த வீடியோ எடுத்து போடுறேன். நம்ம இப்போது நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கோம், நிறைய பேர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருப்பேன். அப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸோட அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும். அதாவது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டவுடனே மக்களோட மனசு மாறும், இந்த ஸ்லேட் பென்சில் சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட மனசு மாறும். அப்படி மாறணும். அதாவது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சின்னதாக சொல்லிட்டு போயிடுவேன்னு வச்சுக்கோங்க, அடுத்தவங்க எக்ஸ்பீரியன்ஸை வச்சு வீடியோ போடும்போது அது வந்து உங்களுக்கு வந்து மாற்றங்களை உண்டு பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த வீடியோ போடுறேன். உனக்கு பிடிக்கலைனா, அதாவது சாரி உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. அதை விட்டுட்டு நீ யூடியூப்பை விட்டு போ, நீ எதுக்கு எங்களை வீடியோ போட்டு கொள்ற, பிடிச்சவங்க பார்க்குறாங்க. நான் ஒரு வீடியோ போட்டேன், அது பிடிக்கலைன்னா யாருமே பார்க்க மாட்டாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க, பிடிக்கிறதுனால தான் பார்க்குறாங்க. ஒருவேளை உங்களுக்கு, அதாவது ஒரு சிலர் இருக்காங்க, அதாவது 100 பேரில் 10 பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அந்த 10 பேரும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, ஓகேங்களா. அதாவது நீங்கள் வந்து விருப்பம் இல்லாமல் பார்க்குறீங்க என்னோடய வீடியோவை, அப்போ நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறதுல வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் அப்போ சொல்லிட்டேன், அதாவது நீங்கள் நான் நிறைய பேர்கிட்ட கேட்டாச்சு, நிறைய பேர் சொல்லியாச்சு உங்கள் வீடியோ நல்லாயிருக்குன்னு சொல்லியாச்சு. அதனால் அவங்க, அதாவது என்னோடய வீடியோவை விரும்புகிற அந்த கொஞ்சம் பேருக்காகவாவது நான் வீடியோ போட்டு தான் தீருவேன். அதுக்காக நீ இந்த வீடியோ போடுற, நீ அடுத்தவன்றத்தை எடுத்து போடுற, அடுத்தவன்றத்தை எடுத்து போடுறதுனால உங்களுக்கு என்ன லாஸ், எனக்கு தான் லாஸ். யூடியூப் வந்து என்ன தான் ஒரு அடிமட்டத்தில் கொண்டு போகும், நீ அடுத்த வீடியோவை எடுத்து போடுறாரு, உங்களுக்கு என்ன லாஸ். அது எனக்கு தெரியும், யூடியூப்போட ரூல்ஸ் தெரியும், யூடியூப் எந்த மாதிரி கொண்டு போகும் அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலும் அடுத்தவங்க வீடியோவை எடுத்து போடுறேன்னா நான் சொல்கிறத விட அடுத்தவங்க சொல்கிறது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கலாம், ஈஸியாக வந்து புரிகிற மாதிரி இருக்கலாம், அதர் லாங்குவேஜில் உங்களுக்கு வந்து புரியாமல் இருக்கலாம், அதை வந்து நம்ம தமிழ் லாங்குவேஜில் கொண்டு வரணும். இப்படி நிறைய இருக்குங்க, இப்படி நிறைய வச்சு ஒரு வீடியோ போட்டால் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்கலைன்னா சரி இவன் வீடியோ இப்படி தாங்க அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து நம்ம வந்து பார்க்கண்டாம், அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவோம், அவ்வளோதான், முடிச்சிருங்க. அதை விட்டுட்டு என்ன எப்பவும் திட்டிக்கிட்டு, நீ ஒருத்தர் சொல்கிறான் நீ யூடியூப் போட்டு போயிருங்க, ஒருத்தர் சொல்கிறான் உனக்கு வெக்கமாக இல்லை இந்த வீடியோ போடுறதுக்குங்க, ஒருத்தர் சொல்கிறான் நீ எதுக்கு எங்களை இந்த மாதிரி வீடியோ போட்டு கொள்றேங்கிறான். சரி ஓகே, நான் ஒன்றே கொள்றேன்ல, நீ வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகலாம்ல, எதுக்கு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு எனக்கு மறுபடியும் கமெண்ட் பண்ணுறேன். அப்போ ஏதோ ஒரு இருப்பு உனக்கு இருக்க தானே செய்யுது, என்னங்க நீங்கள். அதாவது அது எதுவுமே பிடிக்கலன்னா நம்ம ஒதுங்க போகிறது நல்லது. இப்போ ஒரு போலீஸ் கேஸ் கொடுக்குறோம், உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் நல்லா சண்டை வருது, அது வந்து சண்டையில் வந்து முடிஞ்சு லாஸ்ட்டில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கேன்.